திமுக பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் அதில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்கு வாய்க்கு ருசியாக பல்வகை பதார்த்தங்களுடன் வகை வகையான சாப்பாடு போடப்பட்டுள்ளது. கேரள நெய்ச்சோறு முதல் ஆற்காடு மக்கன்பேடா வரை திமுகவின் மெனுகார்டில் இடம்பெற்ற மெகா விருந்து குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் வழங்கப்பட்ட அறுசுவை உணவுகளுக்காக நிர்வாகிகள் முண்டியடித்து கொண்ட காட்சிகள்தான் இவை. திமுக கூட்டம் என்றாலே உணவு விஷயத்தில் தனி கவனிப்பாகத்தான் இருக்கும், அதில் எந்த குறையும் இருக்காது. அந்த வகையில் சென்னை அமைந்தக்கரையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு சைவ அசைவ மற்றும் ஸ்பெஷல் உணவும் பரிமாறப்பட்டன. இதற்காக 3 தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டன. சிறப்பு உபசரிப்பு என்ற பெயரில் திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்காக குளிரூட்டப்பட்ட அறையில் ஸ்பெஷலாக பந்தி ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த காலத்தில் மன்னர்களுக்காக தங்கத்தட்டில் வைத்து உணவு பரிமாறப்பட்டதைப் போல இவர்களுக்கு தங்க முலாம் பூசப்பட்ட தட்டில் உணவு பரிமாறப்பட்டது. பாதாம் அல்வா, மலாய் ரியல் மேங்கோ, கேரளா பாலாடை பிரதமன், ஆனியன் மசால் வடை, ஊட்டி கத்தரிக்காய் சாப்ஸ் உள்ளிட்ட பல்வகை பதார்த்தங்களோடு பலாக்காய் பிரியாணி, சின்ன வெங்காயம் அரைத்துவிட்ட உள்ளித்தீயல் சாதம், கேரளா நெய் சாதம், லெமன் சாதம், தூதுவளை ரசம் சாதம், பஹலாபாத், நறுக்கப்பட்ட பழங்கள், பீடா, வாழைப்பழம், ஐஸ்கிரீம் என 21 வகையான உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. ஆனால் இந்த மெகா விருந்தில் பெரும்பாலான அமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. முதலமைச்சர் எப்போது பேசி முடிப்பார், எப்போது உணவு கூடாரம் திறக்கப்படும் என்பதைப் போல அதன் வாசலில் திரளானோர் காத்திருந்தனர். முதலமைச்சர் பேசி முடித்ததும் அனைவரும் முண்டி அடித்து கொண்டு உள்ளே புகுந்ததால் அங்கு தட்டு எடுப்பதிலும் உணவு வாங்குவதிலும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குறிப்பாக அசைவ உணவு பரிமாறப்பட்ட இடத்தில் நல்லி எலும்பு வாங்குவதில் ஒரு போரே நடந்தது என்பதைப் போல கூட்டம் அலை மோதியது. அசைவ உணவு பிரியர்களுக்கு மட்டன் பிரியாணி, ஆற்காடு மக்கன் பேடா, முட்டை பச்சடிகள், பஹலாபாத், ரசம்பாத், உருளை வறுவல், ஆரஞ்சு ஐஸ்கிரீம் என 12 வகையான உணவுகள் பரிமாறப்பட்டன. சைவ பந்தியில் ஸ்பெஷல் திருவையாறு அசோக அல்வா, கேரளா பாலாடை பிரதமன், ஆனியன் மசால் வடை, வெள்ளரி, கேரட், மாதுளை, தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு, பட்டாணி, காரக்கறி, சப்பாத்தி, கடலைக்கறி, வெஜ் சால்னா என 17 வகையான உணவுகள் பரிமாறப்பட்டன. அவ்வளவையும் ஒரு பிடி பிடித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்பதைப் போல திமுக நிர்வாகிகள் அனைவரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டனர். என்ன போறாங்க, ஒருத்தர் பண்ணிக்கிட்டு திமுக பொதுக்குழு கூட்டத்தில் உணவு மட்டுமல்ல அதனை பரிமாறிய விதமும் சிறப்பாக அமைந்தது. விமான பணிப்பெண்களைப் போல சீருடையணிந்த இளம்பெண்கள் உணவு பரிமாறி அசத்தினர்.
இதற்கிடையே திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற வேளையில் அமைச்சர்களின் உதவியாளர்கள் மற்றும் கார் ஓட்டுநர்கள் அமைச்சர்களின் கார்களில் ஏசியை பயன்படுத்தி நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.